தலை தலையோட 50வது படம் மங்காத்தா. அந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறேன், நடிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ப்ளஸ் அந்த படத்தை வந்து எங்கள் அண்ணன் டைரக்ட் பண்ணுறாங்க, எங்கள் அண்ணனோட 4வது படம், அது வந்து தலையோட 50வது படம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜாயினிங், ஒரு காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்ல. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு, என் கசின் பிரதர், எங்கள் அண்ணன் டைரக்ஷன். ஸோ வந்து இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு. நானும் அந்த படத்தில் இருக்கேன், நடிக்கிறேன், தலையோட ஸ்க்ரீனில் பக்கத்தில் நிற்பேன், தலைக்கு பக்கத்தில் நிற்பேன், ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். நான் அவரோட 50வது படத்தில், அது ரொம்ப சந்தோஷமான ஜாலியான விஷயம். ஆக்சுவலாக வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து தலை ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பசங்களை வச்சு தான் எடுக்கிறதா இருந்தார் எங்கள் அண்ணன் இந்த படத்தை. தலை எப்படி உள்ளே வந்தாருன்னா, அதுக்கு நான் தான் காரணம். என்னாச்சு, இந்த ஃபேஸ்புக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்குமே, ஃபேஸ்புக்கு. ஃபேஸ்புக்கில் நான் இருக்கும்போது வந்து அப்போ தான் தலை வந்து ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணும்போது நான் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு சமைச்சு ஃப்ரெண்டை ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆக்கி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், என்னன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் எப்படி அப்படின்னா, சும்மா வந்து செக் பண்ணுறேன், எல்லோரும் ஃபேஸ்புக் ஃபேஸ் பண்ணுறாங்களே என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன்னு சொன்னார் தலை. ஸோ அப்படியே மெசேஜ் அப்படியே போயிட்டே இருந்தது. அடுத்து அப்போ கேட்டார் தலை வந்து, உங்கள் அண்ணன் அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்ன மாதிரி வந்து தயானந்தி அழகிரி அவங்களுக்கு க்ளவுட் நைனுக்கு படம் பண்ணுறதா இருக்கான். அப்படியா, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லு. ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் அண்ணன் பார்த்து. எங்கள் அண்ணனும் தலையும் ரொம்ப வருஷமாக பழக்கம். ஜி படத்தில் வந்து எங்கள் அண்ணன் வந்து தலைக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பான், அப்போலேருந்தே பழக்கம். உங்கள் அண்ணனை கேட்டதாக சொல்லு, ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் வந்து என்னோட மொபைல் நம்பர் மாற்றிட்டேன், இதான் என் புது மொபைல் நம்பர், நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சார். நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், மொபைல்லேயே மெசேஜ் அனுப்பிச்சேன் ஃபேஸ்புக்கை விட்டுட்டு. அப்புறம் மொபைலில் மெசேஜ் அனுப்பிச்சு இப்போ சும்மா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, நைட்டு 2 மணி இருக்கும் ஆக்சுவலாக, நைட்டு 2 மணிக்கு வீட்டில், உங்கள் அண்ணனை எனக்கு பேச சொல்லு அப்படின்னு சொன்னார். அப்போ எங்கள் அண்ணனை எழுப்பினா வந்து அவன் எழுந்திருக்கவே இல்லை, தூங்கினான்னா சரின்னு சொல்லிட்டு விட்டு, அவன் தூங்கிட்டு இருக்கான்னா வந்து நாளைக்கு பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு வந்து புது நம்பரை மெசேஜ் பண்ணிட்டு, தலை உன்னோட பேசணுமா, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னே, எங்கள் அண்ணன் வந்து அடுத்த நாள் ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். அங்கே ஆரம்பிச்சிருக்கு மேட்ரு. அங்கே போய் தலை வந்து நேராக போய் மீட் பண்ணி ஃபோன்லேயே பேசும்போது வந்து என்ன என்ன லைனு அப்படின்னு கேட்டார். அப்போ வந்து தலை வந்து கேட்டார், எப்படி ஏதாவது படத்தில் வந்து எனக்கு நல்ல ஒரு கெட்ட மாதிரி ஏதாவது என்ன காமி, ஏதாவது ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணன் கிட்ட. எங்கள் அண்ணன் வந்து இந்த படம் கூட அப்படி தான், நான் இப்போ எடுக்க போகிற படம் கூட அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் எல்லாம் கெட்டவங்க, அப்படியே லைன் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அண்ணன் வந்து சொன்னால் அந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லைன்னா, அஞ்சு பேரில் வந்து எல்லாருமே கெட்ட பசங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் ரொம்ப ரொம்ப கெட்டவர் அப்படின்னோடனே எங்கள் அண்ணன் அந்த சொன்னோடனே தலை வந்து, அப்படியா ரொம்ப ரொம்ப கெட்டவரா, அதை நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு தலை சொன்னார். அப்படியே நேராக போய் மீட் பண்ணாங்க, பேசினாங்க, கலவரம் நடந்தாங்க, பேசினாங்க, அப்படி வந்து தலை உள்ள. ஸோ தலை வந்து உள்ளே வரது காரணமாக அந்த பிரேம்ஜி நான் தான், அதுக்கு ஃபேஸ்புக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ அப்படி தலை வந்து ஷூட்டிங் பண்ணி நடித்து முடித்து படம் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு.